தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவேம். அடியொருள்ளத்தில் எழுந்தே வருவீர் இனிய ஸ்நேக தேவனே. உலக இருளை அகற்றவுமதும் பரலோக ஒளி தாருமே. உம்மை கண்டு நன்மை பெற நாதனை அருள் புரிகுவான். எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவீம். அடியொருள்ளத்தில் எழுந்தே வருவீர் இனிய ஸ்நேக தேவனே. இறைவா, உமது ஒளியை அனுப்புவீராக, உலகம் மறுமலர்ச்சி பெற செய்வீராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் உம் மக்களுக்கு அறிவூட்டினீர். அந்த ஆவியால் நாங்கள் நேர்மையானதை உணரவும் அவரது ஆறுதலை பெற்று என்றும் மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, உயிர்த்த ஆண்டவரின் அருளும் ஆசிரும் நமது சகாய அன்னையின் அன்பும் பாசமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. இதோ இந்த பாஸ்க காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய குடும்பங்களையும் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நவநாளில் மன்றாடுவோம். நமது தூய அன்னையின் வழியாக ஆண்டவருடைய ஆறுளையும் ஆசிரையும் பெற்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு வாழும்படியாக மன்றாடுவோம். எனவே நொறுங்கிய உள்ளங்களை ஆண்டவர் என்றுமே ஏற்றுக்கொள்ளுகின்றார். இதோ இன்றைய நாட்களில் நாம் அனைவரும் வெறுக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, நம்மளுடைய குடும்பங்களிலே முடங்கி வாழ்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த தனிமையான வேளையில் அன்னையினுடைய பாதத்தில் நம்மளுடைய இயலாமையையும் நம்மளுடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் சமர்ப்பிப்போம். அன்னையானவள் நிறைவாக ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றாள். எனவே அவளிடத்தில் நாம் அனைவரும் முழங்காலிட்டு நமது துயரங்களை அவரிடத்தில் எடுத்து சொல்லி மன்றாடுவோமாக. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கும் மேலாக அன்பு கூறியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்து விட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனந்திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கின்றேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும்.
அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த வேளையில் நமது சகாய அன்னையினுடைய பாதத்திலே நம்மளுடைய வேண்டுதல்களை சமர்ப்பிப்போம். இறைவனுடைய பரிசுத்த மாதாவே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீர் பாராமுகமாயிராதையும் ஆசிர் பெற்றவளும் மோட்சமுடையவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே, அனைத்து ஆபத்துக்களிலும் இருந்து எங்களை காத்தருளும். ஆமேன். இடைவிடா சகாய அன்னையே, உமது திருப்பெயர் எங்களில் நம்பிக்கையை தூண்ட ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியறலும். எனது முழு இதயத்தோடு நான் கடவுளுக்கு அன்பும் சேவையும் செய்ய ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியறலும். எனது ஜப வாழ்க்கையை நான் அலட்சியம் செய்யாமல் இருக்க ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியறலும். கற்பு என்னும் புண்ணியத்திற்கு எதிராக எழும் சோதனைகளில் ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியறலும். எனது பாவ பழக்கங்கள் விட்டுவிட நான் ஆவலோடு உழைக்க ஓ அன்பான என் அன்னை எனக்கு உதவியறலும். உலகத்தின் தீய போதனைகள், தீய நண்பர்கள், தீய திரைப்படங்கள், தீய புத்தகங்களை நான் தைரியமாக எதிர்க்க ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவியறலும். திருவருள் சாதனங்களில் நான் அடிக்கடி பங்கு கொண்டு எனது கிறிஸ்துவ கடமையையும் எனது பதவியின் கடமைகளையும் நிறைவேற்ற ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியறலும். எனது வாழ்வில் வரும் எல்லா சோதனைகளையும் மற்றும் துன்பங்களையும் பொறுமையுடன் சகித்து கொள்ள ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியறலும். எனது வாழ்வில் வரும் நோய்கள் மற்றும் வேதனைகள், ஏழ்மை மற்றும் துயரங்களிலே ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியறலும். ஒவ்வொரு நாளும் எனது மனமாற்றத்திற்கு ஒருபோதும் தாமதிக்காமல் இருக்க ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியறலும். உமக்கு நான் என்றென்றும் அன்பு செய்து ஊழியம் செய்யவும் உமது உதவியை கெஞ்சி கேட்கவும் ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியறலும். மற்றவர்களும் உம்மை அன்பு செய்து உமக்கு ஊழியம் புரியவும் உம்மை நோக்கி ஜபிக்கவும் அவர்களை வழி நடத்த ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியறலும். எனது சாவு நெருங்கி நான் இவ்வுலகை விட்டு பிரிந்து முடிவில்லா வாழ்விற்கு செல்கையில் ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியறலும். எனது கடைசி நேரம், எனது கடைசி மூச்சின் போது என்னை நீர் பாதுகாக்க ஓ அன்பான என் அன்னையே எனக்கு உதவியறலும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படியாக இடைவிடா சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணக தந்தையே, தூய கன்னியான புனித மரியாவை எல்லா அருள் கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொட்டு தெரிந்து கொண்டீரே. அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை, பிணி போன்ற துன்பங்களில் இருந்து பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையில் வழிநடந்து
விண்ணக வாழ்வினை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இடைவிட அன்னையை நோக்கி நம்ம நாள் ஜபம். ஓ இடைவிடா சகாய மாதாவே, உமது உதவியை தேடி உம்மிடம் நம்பிக்கை வைத்து உமது பாதங்களில் விழுந்து கிடக்கும் நிர்பாக்கிய பாவியாரை என்னை பாதுகாத்தருளும். இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும். நீர் பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் என்று எல்லோரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆதலால் என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் சிநேகத்தை முன்னிட்டு உமக்குரிய ஊழியரை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கை தூக்கி ரட்சியும். சர்வ வல்லமையுள்ள கடவுள், தமது இரக்கத்தால் உம்மிடம் நான் இந்த நம்பிக்கை கொள்ளும்படி செய்ததற்கு தோத்திரமும் நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த நம்பிக்கை என் நித்திய இரட்சணத்தின் அறிகுறியாகும். உமது உதவியை தேடாததால் கடந்த காலத்தில் நான் பாவத்தில் மூழ்கினதுமேதான். உமது உதவியால் வெற்றி அடைவேன் என்று நான் அணிவேன். உமது உதவியை தேடினால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்பதையும் அறிவேன். ஆனால் ஆபத்து சமயத்தில் உமது சகாயத்தை தேடி அசட்டை செய்ததால் என் ஆத்துமத்தை இழந்து விடுவோனோ என்று பயப்படுகிறேன். ஆகையால் உம்மை நான் கேட்பது என் முழு ஆத்துமா ஆவலுடன் உம்மை கெஞ்சி கேட்பதும் என்னவென்றால், நரகம் என்னை தாக்கும் பொழுதெல்லாம் உம்மிடம் ஓடி வந்து உம்மை நோக்கி, ஓ இடைவிடா சகாய மாதாவே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வேனாக. ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயை, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இடைவிட சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயை, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்பரமாயிருக்கிறவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒழிப்பதாக, முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவியறலும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாய தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம்.
இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும், நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உம் திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். ஆமேன். ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியாளின் அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கின்றீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது ரட்சணியத்தின் பேறு பலன்களை நித்தியத்திற்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். தீனமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகய மாரியே, தீனமும் வாழ்த்துவோம். ஏதோ தந்தோம் எங்களின் இதயம், மாதாவே நீர் கொடும் மகனிடம். எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவீர், தீனமும் வாழ்த்துவோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் அருளும் நம்பிக்கையும், தாய் திருஅவையின் விசுவாசமும் பக்தியும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் இறைவனுடைய செயலும் வல்லமையும் ஆட்சிமையும் என்றும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வாரமும் நாம் நமது சகாய அன்னைக்கு நவநாள் எடுக்கின்றோம், எடுத்துக்கொண்டு வருகின்றோம். அந்த அன்னையானவள் நமக்காகவும், நம்மளுடைய நாட்டிற்காகவும், நம்மை வதைக்கின்ற கொடுமையான நோய்களுக்காகவும் அந்த அன்னையானவள் நமது கடவுளிடத்தில், நம்மளுடைய மகனிடத்தில் அந்த அன்னையானவள் பரிந்து பேசிக்கொண்டேதான் இருக்கின்றாள். இதோ இந்த காலகட்டத்திலே துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் குறைந்து போகாமல் இருக்க, நாம் ஒருபோதும் துவண்டு போகாமல் வாழ்வதற்காக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தவ காலத்திலே நமக்கு இந்த கொடியதொரு நோயை கொடுத்திருக்கின்றார். இதிலிருந்து நாம் அனைவரும் விடுபட்டு ஆண்டவரின் அருளையும் அன்பையும் பற்றி கொள்ளவும், அவரோடு நாம் என்றும் இருக்கவும் வேண்டும் என்பதற்காகவே நாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆபத்துக்களில் இருந்தும், நம்மளுடைய அவநம்பிக்கையில் இருந்தும் வழி நடத்தி கொண்டு வருகின்றார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஏனெனில் ஆண்டவர் என்றுமே நம் ஒவ்வொருவருக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றால், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் வரை நமக்கு எந்த இடையூறும் இன்னல்களும் வரவே வராது. நம்மளுடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நாம் குறைத்து கொள்ளாமல் அவர் மேல் எப்பொழுதுமே வைத்து கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது, வாழும் பொழுது, ஆண்டவரே
நீரே என்னை மீட்கின்றவர், நீரே என்னை குணப்படுத்துகின்றவர், நீரே எனக்காக வாதாடுகிறவர், என் நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்றவர் என்று நாம் நம்பிக்கை விசுவாசத்தில் வாழும் பொழுது ஆண்டவர் அந்த நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் மருந்தாக, நண்பனாக, தூதுவராக, நம்மை பாதுகாப்பவராக, நமது சகாய அன்னையின் வழியாக நம்மை தூய்மைப்படுத்துகிறவராக ஆண்டவராக இயேசு என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நவ நாட்களில் அன்னையினுடைய பாதத்திலே நம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம், சமர்ப்பிப்போம். ஆண்டவராக இயேசுவினுடைய இரத்தத்தினால் நம்முடைய குடும்பங்களையும் நம் ஒவ்வொருவரையும் கழுவி அவருடைய ஆசிரையும் நம்பிக்கையையும் நமக்கு கொடுத்து நாம் நல்லவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்களாகவும் என்றும் மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாமல் நன்மையை செய்பவர்களாகவும் நம்மளுடைய வாழ்நாட்களில் நம்மால் இயன்றதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்காகவும் நம்மை நாமே தயார் செய்வோம். அப்படி செய்வோமானால் கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து இந்த நவநாளில் மன்றாடுவோம். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியால் உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி பரிவோடு மன்றாடினோர் யாவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோது உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்கள் கன்னியரான அடைக்கலமும் தரும் நம்பிக்கையும் என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடி அண்டி வருகிறேன். பாவியாகிய நான் உன் திருமுன் துயரத்தோடு உமது இரக்கத்திற்காக காத்து நிற்கிறேன். உமது மனு உருவான திருமகனின் தாயையும் என் மன்றாற்றை புறக்கணியாமல் கேட்டறில் வீராக. ஆமேன். அனைவரும் முழங்காலிடுவோம். நித்திய சுரைக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாகு கடவுது. நித்திய சுருக்கிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் சுதியம் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுதே. நித்திய சுருக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் சுதியம் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுது.
ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவரே, என் மன்றாற்றை கேட்டறலும், எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய மக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயராலே ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்கள் நடுவிலும், உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பவராக. இறைவிட சகாய அன்னையின் வேண்டுதலால் தந்தை மகன் தூய ஆவியாரின் அருளும் ஆசிரும் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மான் உயர் ஏழ்வரு அனுமனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உள்ளங்களானே மனிதர் இதனை அறிய இயலாம் குறையை தீர்க்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியற்போம். மீட்பின் பெருமை மகிமையோடும் வலிமை வாழ்த்து ஆகுமகம். இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. வானில் என்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரேம். இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, எந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இணைவை எங்களுக்கு விட்டு சென்றீரும். உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்காரல் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
அவதம் திரு நாமம் போற்றி அவர் மகனேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பை போற்றி அருள் நீரை தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி அருள் நீரை அன்னை மரியாள் போற்றி அவர் தம் திரு தூய்மை போற்றி அருள் நீரை சூசை முனியம் போற்றி அவர் தம் திரு வாய்மை போற்றி அருள் நீரை தூதர் அமரர் போற்றி அவர் தம் திரு சேவை போற்றி அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ இந்த அருமையான நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். உயிர்த்த ஆண்டவர் என்றும் நம்மோடு இருக்கவும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும் நாம் செய்யும் வேலைகளிலும் நாம் உயிருள்ளவரை ஆண்டவருடைய ஆசிரம் அருளும் நமக்கு கிடைக்கும்படியாகவும் இந்த சகாய அன்னையினுடைய உதவியால் நாம் ஒவ்வொரு நாளும் சகாயமும் அன்பும் பெற்று மற்றவர்களுக்கு உதவி வாழ்ந்திட அருள் புரியும்படியாக நாம் அனைவரும் அன்னையிடத்தில் மன்றாடுவோம். சத சகாய மாதம் சக்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சத சகாய மாதம் சக்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமாயிரமாய் துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமாயிரமாய் கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோம். சத சகாய மாதம் சக்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சத சகாய மாதம் சக்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்காய்
மன்றாட வேண்டும் அம்மா. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இறைவன் நம்மளையும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்.